ஆனால் அந்த பெண் சம்மதிக்கவில்லை என்றால், நாம் பார்க்கிற மாப்பிள்ளையதான் நீ கெட்டணும், உனக்கு என்ன, நீனா மாப்பிள்ள பார்த்து நீனா கல்யாணம் பண்ணு, அப்பெல்லாம் நாங்கள்லாம் எதுக்கு? இப்படியெல்லாம் அந்த பெண்ணின் மீது தன் விருப்பத்தை திணிப்பது ஹராம், திணிப்பது ஹராம். ஹன்சா பின்தில் ஹிதாம் அல்அன்சாரியா, இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெண்ணாக திருமணம் முடிக்க இருந்த பொழுது ஒரு ஆண் எனக்கு பேசப்பட்டார், ஆனால் ஃபகரிஹ்துதாலிக், அந்த ஆணை நான் வெறுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, ஃபரத்த நிகாஹா, அந்த பெண்ணுடைய நிக்காஹை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்து செய்தார்கள். அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நடத்தப்பட்ட திருமணமாக இருந்த காரணத்தால் அந்த பெண் அந்த நிக்காஹ் ரத்து செய்யப்பட்டது, எந்த ஒரு தலாக்கும் இல்லாமல் ஹோலாவும் இல்லாமல் அதே நேரத்திலேயே முடிவடையும். யாரு கேட்கிறா இன்னைக்கு சம்மதம்லாம்? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், என் பொண்ணு மனசு நான் அறிவேன், என் பொண்ணு நான் சொன்னா எதையும் பேச மாட்டா, சின்ன பொண்ணு. இப்படியெல்லாம் காரணம் சொல்லி பல பெண்களை நரக குழியிலே பல பெற்றோர்கள் தள்ளிவிட்டார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, விரும்பாத வாழ்க்கையை கொண்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கடைசியிலே அது தலாக்கிலே வந்து முஸ்லீம் சமூகத்திலே முடிவடைகிறது. ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் ஒரு கட்டுகளவு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அந்த நிக்காஹை நிறுத்துவது பெற்றோர்களின் கடமை. ஆனால் இதையெல்லாம் சான்ஸா வச்சுக்கொண்டு மார்க்கமும் அறியாத ஒன்றும் அறியாத ஒரு மணமகனை மனதிலே வைத்துக் கொண்டு நாடகத்தை பார்த்து பாலிவுட்டையும் ஹாலிவுட்டையும் பார்த்து என் மணப்பெண் என் மணமகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மனசுல ஒருத்தனை வச்சுக்கொண்டு ஒரு மார்க்கம் உள்ள ஒரு மணமகன் சொல்லப்படும் பொழுது பெற்றோர்களால் மறுக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா தங்களுடைய நிக்காஹுடைய பாடத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் செல்வத்திற்காக வசதிக்காக அந்த பெண் தேர்ந்தெடுத்த மணமகன் மார்க்கம் உள்ளவனாக குணமுள்ளவனாக இருந்தும் மறுத்தால் நாளை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் மிகப்பெரிய குற்றவாளிகள் பெற்றோர்கள். பாதுகாப்பான மார்க்கத்திற்காக புறந்தள்ளப்படுகிறான் ஒரு வாலிபன், அல்லது மார்க்கத்திற்காக அந்த பெண் மார்க்கம் இல்லாதவனை தேர்ந்தெடுத்து அவனோடத்தான் வாழ்வனும் ஒத்த கால நிற்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடைய சமூகத்தை சீர்படுத்தணும். அதனால் முதலாவதாக அந்த ஆணும் அந்த பெண்ணும் முழுவதுமாக சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது வழி, பொறுப்பாளி. அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளி கட்டாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நிகாஹ இல்லா பி வலி, வலி இல்லாமல் திருமணம் கிடையாது. நிகாஹுஹா பாத்திலும் வ பாத்திலும் வ பாத்திலும், மூன்று முறை சொன்னார்கள், வலி இல்லாமல் நடத்தப்படும் திருமணம் பாத்திலானது, மாத்திலானது, பாத்திலானது. நாங்களா விரும்புவோம், நாங்களா ஓடி பைப்போம், நாங்களா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம், கணவன் மனைவி தான் நாங்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண் பேச முடியாது. அந்த பெண்ணுடைய பொறுப்பாளி ஆணுடைய தந்தையுடைய அந்த பெண்ணுடைய தந்தையுடைய வரிசையில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் வலி. அந்த பெண்ணுடைய தாயுடைய வரிசையில் வலி வராது. தாயுடைய அண்ணன் தம்பி இவர்கள் எல்லாம் வழியாக முடியாது. தந்தையுடைய அந்தஸ்தில் தான் அவர்களுடைய குடும்பத்தை கொண்டுதான் வழி வரும். அல்லது தந்தையே வேறு யாராவது குடும்பத்தில் உள்ளவரை வழியாக உயிரோடு இருக்கும் பொழுது நியமித்தால் கூட, ஆனால் வழி என்பது கட்டாயம். அல்லது இஸ்லாமை ஏற்ற பெண்ணாக இருக்கிறால் முஸ்லீம் இல்லாதவர்களை வழியாக்க முடியாது என்றால் அந்த ஊருடைய தலைவர் அல்லது அந்த இஸ்லாமிய கோர்ட்டுடைய நீதிபதி அந்த பெண்ணுக்கு வழியாகுவார்.
அது இல்லாமல், வழி இல்லாமல் திருமணம் நடந்தால் அது திருமணம் கிடையாது. வழிதான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பாளி. அல்லாஹ் குல்லுக்கும் ராயின் வ குல்லு ராயின் யஸ்அலு அன் மஸ்ஊலதே, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அவரவர்கள் அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். மார்க்கம் இல்லாத, மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் இல்லாத ஒரு ஆணை திருமணம் முடித்து கொடுத்தால் மறுமையில் அல்ல அவங்களை நிறுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தான் நிறுத்துவோம், விடமாட்டால். இந்த பெண்ணுடைய ஈமானை குழி தோண்டு புதைத்ததற்கு சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு பல தலாக்குகள் நிகழக்கூடிய காரணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சில பெண்கள் கோர்ட்டில் வந்து முறையிடக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது, என் மாப்பிள்ளை எனக்கு ஹிஜாப் போட விட மாட்டேங்கிறார், மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட மாட்டேங்கிறார், குரான் ஓத விட மாட்டேங்கிறார், அல்லது அவர் தாடி இறக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், சுண்ணாவளை நிறுத்த மாட்டேங்கிறார். இருக்குதா இல்லையா? என் வாலிப பெண்களுக்கு நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, தாடி இல்லாம யாராவது பெண் கேட்டு உங்களிடத்திலே வந்தால், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த ஆணை திருமணம் முடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கேவலமாக நினைத்து வழித்து வருபவன் எல்லாம், ஒரு தொழுகை உள்ள ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தகுதி உள்ளவரா? தொழுகை இல்லாத ஒரு ஆணுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, தொழுகை உள்ள பெண்ணாக நீங்கள் இருந்தால், அவர் தொழுகையை அஞ்சு வக்து தொழுறாருன்னு தெரிகிற வரைக்கும் சம்மதம் எவ்வளவு வற்புறுத்தினாலும் கொடுக்காதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது, யாரும் உங்களை தடுக்க முடியாது. ஆனால் ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் மாப்பிள்ள வேணும் நினைச்சிங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை அவங்களை விட்டு பாதுகாப்பதற்கு போதுமானவன்.